உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எதிர்பார்ப்புகளை மிஞ்சும் தல 60 படத்தின் கூட்டணி. தென்னிந்திய அளவில் உச்ச நட்சத்திரமாக இருந்து வருபவர் தல அஜித். இவரை பற்றி ஏதாவது ஒரு செய்தி இணையதளங்களில் வைரலாகி கொண்டே இருக்கும். தற்போது தல 61 படத்தை யார் இயக்கப் போகிறார்கள் என்ற செய்தி ட்ரெண்டாகி கொண்டே இருக்கிறது. ஹெச் வினோத் இயக்கத்தில் தல அஜித் தனது 60வது படத்தில் நடித்து வருகிறார். என்னை அறிந்தால் படத்திற்கு பிறகு மீண்டும் போலீஸ் அதிகாரி வேடத்தில் தல அஜித் நடிக்க இருக்கிறார். இதற்கான ஆரம்ப கட்ட பணிகளில் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தல அஜித் படத்தை இயக்குவதற்கு பல இயக்குநர்கள் போட்டி போட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஏஆர் முருகதாசா அல்லது விக்ரம் வேதா படத்தை இயக்கிய புஷ்கர் காயத்ரியா என்ற யார் தல 61 படத்தை இயக்கினால் நன்றாக இருக்கும் என்ற போல் நடைபெற்று வருகிறது. ஏ ஆர் முருகதாஸ் சமீபத்தில் ஒரு பேட்டியில் தல அஜித்தை வைத்து படம் இயக்குவேன் என்று பேசியிருந்தார். இதனால் இவருக்கு அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வந்தது. சமீபத்தில் தல 65 படத்தை ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் துப்பாக்கி 2 உருவாகும் என ரசிகர்கள் சில நாட்களுக்கு முன்பு ட்விட்டரில் ட்ரெண்ட் செய்து வந்தனர். அதற்கு பிரபல ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன் பிகில் ரிலீஸை முன்னிட்டு போட்ட துப்பாக்கி 2 வெயிட்டிங் என்ற ஹேஷ்டேகும் அடித்தளம் அமைத்திருந்தது. இந்த நிலையில் தற்போது தல அஜித் ஏ ஆர் முருகதாஸ் கூட்டணி குறித்து ட்விட்டரில் தல ரசிகர்கள் விருப்பம் தெரிவித்து வருகின்றனர். 2001 பொங்கலுக்கு வெளியான தல அஜித்தின் தீனா படத்தை இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கியிருந்தார். அந்த படத்திற்கு பிறகுதான் அல்டிமேட் ஸ்டார் அஜித்தை தல அஜித் என அழைக்க தொடங்கினார்கள் ரசிகர்கள். கிட்டத்தட்ட 18 கடந்த நிலையில் மீண்டும் தல அஜித் ஏ ஆர் முருகதாஸ் கூட்டணி இணைய வேண்டும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். இந்த கூட்டணிக்கு ஏற்கனவே 2 இணைய இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படங்கள் உருவாகவில்லை. ஏ ஆர் முருகதாஸுக்கு இணையாக விக்ரம் வேதா படத்தை இயக்கிய இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வைத்த இயக்குநர்கள் புஷ்கர் மற்றும் காயத்ரி தம்பதியினர் இவர்களுடைய பெயர்களும் அடிபட்டு வருகின்றன. மேலும் சிலர் துருவங்கள் 16 மாஃபியா படங்களை இயக்கியுள்ள கார்த்திக் நரேன் பெயரையும் மற்றும் சிலர் மாநகரம் கைதி தளபதி 64 படங்களை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் தலா 61 படத்தை இயக்க வேண்டும் என்றும் ரசிகர்கள் தெரிவித்து வருகிறார்கள். தர்பார் படத்தில் பிஸியாக பணிபுரிந்து வரும் ஏ ஆர் முருகதாஸ் மற்றும் தலா 60 படத்தில் பிஸியாக நடித்துள்ள தலாஜித் கூட்டணி தற்போது இணைய வாய்ப்பில்லை என்றும் தலா 61 குறித்த பேச்சுவார்த்தையில் ஏ ஆர் முருகதாஸ் இறங்கியுள்ளார் என்றும் பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் தல 60 படத்தின் ஷூட்டிங் ஆரம்பிக்காத நிலையில் அடுத்த படத்தின் எதிர்பார்ப்பு இந்த அளவிற்கு இருக்கிறது என்றால் அது தல அஜித்திற்கு மட்டுமே சாத்தியம். தல ரசிகர்கள் வலிமை படத்தின் ஷூட்டிங்கை எப்போது ஆரம்பிப்பார்கள் என்று ஆவலாக காத்துக்கொண்டே இருக்கின்றனர். இந்த நிலையில் தல 61 படத்தை பற்றியும் சில சுவாரஸ்ய தகவல்கள் வெளியாகி கொண்டிருப்பதால் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் இருந்து வருகின்றனர். தல 61 படத்தை யார் இயக்கினால் நன்றாக இருக்கும் என்று உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்